ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கூட்டம். இன்றைக்கி நம்ம ரோஜா கூட்டத்தில் திண்டுக்கல்லில் இருக்கிற ஜேகே ஓல்டு புக் ஷாப் அந்த ஸ்டோருக்கு தான் போகிறோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்கார அக்கா வந்து டூ வீலரில் போகும்போது பின்னாடி சக்கரத்தில் சேலை சிக்கி கீழே விழுந்துட்டாங்க, காலில் சின்ன ஃப்ராக்சர். அதனால் அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்றதுக்காண்டி கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னா, மதுரை ரோட்டில், திண்டுக்கல் டு மதுரை ரோட்டில் பைபாஸ்லேயே இருக்கிற ஜேஜே அருள் ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. டூ வீலரில் போகும்போது ரொம்ப சேஃபாக போகணும், ஏன்னா ரிஸ்க்கு இந்த மாதிரி கீழே விழுந்து அதுக்கப்புறம் பிள்ளைகளை பார்க்க முடியாமல் நம்ம போகும்போதே சேஃபாக போயிட்டோம்னா இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் தவிர்த்துக்கலாம். போகும்போது பார்த்திங்கன்னா மலைக்கோட்டை வியூ நல்லா தெரிஞ்சிச்சு, அதனால தான் ஜூம் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு இருந்தேன். சொல்லி உன்னை பற்றி பல எண்ணம் எண்ணி. இப்போ பாருங்கள், இது வந்து பழனி பைபாஸ்லேருந்து பார்த்தா தெரிகிறது. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோம். இந்த ஹாஸ்பிட்டல் இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க, 1 இயர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து புக் ஷாப்புக்கு கிளம்பணும். அவுட்டராக இருக்கிறனால ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது. இப்போ இங்கே பார்த்து முடிச்சுட்டு இப்போ புக் ஷாப்புக்கு போயிருக்கோம். ஜேகே ஓல்டு புக் ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுப்பிரமணி செட்டி தெரு. உங்களுக்கு இந்த லேண்ட்மார்க்லாம் காமிக்கணுன்றதுக்காண்டி தான் சுற்றி எடுத்தது. அது பக்கத்தில் இருந்தால் இந்த சிலை இருந்துச்சு, அந்த சிலைக்கு பக்கத்தில், அதுக்கு ஆப்போசிட்டில், அந்த ஜேகே புக் ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் இருந்தது. ஸ்ரீ விக்னேஷ் மெடிக்கல்ஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராஜன் பல் மருத்துவமனை, ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். அதுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டில் இருக்குது ஜேகே புக் ஷாப், ஓல்டு புக் ஷாப். இங்கே வந்து எந்த புக் ஷாப் எல்லா புக்குமே கிடைக்குது உங்களுக்கு. அவங்களோட ஃபோன் நம்பரும் கொடுத்தாங்க. அதாவது நான் இந்த வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி ட்ரிக்ஸ் சேனல்லையும் ஓல்டு புக் ஷாப் இன் திண்டுக்கல் அப்படின்னு போட்டிருக்கேன். அதுலேயுமே எனக்கு நிறையா பேர் கீழே கமெண்ட் பண்ணாங்க, கொரியர் பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நான் அதை நேற்று நான் விசாரித்தேன், அவங்க வந்து கொரியர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றவங்க மட்டும் எந்த புக்கு வேணுமோ அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் புக்கு சொல்லி அட்ரஸ் சொன்னீங்க அப்படின்னா அவங்க கொரியர் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த கிளிப் எடுத்திருக்கேன். அவங்களோட ஃபோன் நம்பரும் அவங்களோட அனுமதியோடு தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. சரி, லேட் ஆயிடுச்சு புக்கெல்லாம் வாங்கிட்டு. அதனால் வந்து திண்டுக்கல்லில் வேணு பிரியாணி ரொம்ப ஃபேமஸ், ஸோ அங்கே போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காண்டி அங்கேயும் போயிட்டு அங்கே பிரியாணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பணும். பிரியாணி கடை வாசலில் இருந்த இந்த விநாயகர் வந்து ரொம்ப பார்க்கவே அட்ராக்டிவாக இருந்துச்சு எனக்கு, அதனால் அதை கிளிப் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது பார்சல் வாங்கியாச்சு, வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.